ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாஸ் கிச்சன் ஸ்டுடியோ. ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம என்ன ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம்? குலுக்கி சர்பத். வெரி குட். ஸோ இன்னைக்கு நம்மளோட சமையலில் நான் என்னோடய கீட்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி நான் செய்ய போகிற குலுக்கி சர்பத்துக்கு என்னென்ன வேணும்னு பார்க்கலாம். இது பிளெயின் வாட்டர் ஒரு டம்ளர், தேன் ஒரு டீஸ்பூன். உங்களுக்கு ஸ்வீட் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். லெமன் ஜூஸ் 1.5 டீஸ்பூன், ஒரு ஸ்லைஸ் ஆஃப் லெமன், ஒரே ஒரு சில்லி ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கேன், உப்பு ஒரே ஒரு பிஞ்ச். இதுதான் ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்ட், பேசில் சீட்ஸ். இதை வந்து சப்ஜா சீட்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். இது வந்து ரொம்ப அஃபோர்டபுள் ரேட்டில் கிடைக்கும். 100 கிராம்ஸே வந்து பார்த்திங்கன்னா 30 ரூபீஸ் தான். இது வந்து எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும்னா, வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே யூஸ் ஆகுங்க. அண்ட் பாடியை வந்து நல்லா கூலாக வச்சுக்கும். இதில் வந்து ஒமேகா 3 இருக்குது, ஃபேட்டி ஆசிட் இருக்கிறதுனால இது ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது. இது வந்து நீங்கள் இந்த சம்மர் கிளைமேட்டில் வந்து டெய்லியும் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் பாடி நல்லா கூலாக இருக்கும். ஸோ ஓகே, எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து சப்ஜா சீட்ஸை 1 டீஸ்பூன் எடுத்து தண்ணியில் ஊற வைக்கணும். இதை பாருங்கள், நான் ஒரே 1 டீஸ்பூன் தான், இந்த ஸ்பூனில் ஒரே 1 டீஸ்பூன் எடுத்து ஊற வச்சேன். 5 மினிட்ஸில் இப்படி ஊறியிருக்கு. ஸோ இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நீங்கள் சர்விங் கிளாஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதில் 1 டீஸ்பூன் சப்ஜா சீட்ஸ் போடலாம். அண்ட் லெமன் ஜூஸ் நம்ம எடுத்து வச்சுருக்க லெமன் அண்ட் சில்லி, உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஹனி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஸ்வீட் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம். உங்கள்கிட்ட ஷேக்கர் இருந்தது அப்படின்னா, அந்த ஜூஸ் போட்டு நல்லா ஷேக் பண்ணுவாங்க இல்லையா, அது இருந்ததுன்னா நீங்கள் இதை வச்சு நல்லா ஷேக் பண்ணிக்கோங்க. இல்லை, மோஸ்ட்லி அதெல்லாம் நம்ம வீட்டில் இருக்காது இல்லையா. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதில் ஒரே 1 பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், ஜஸ்ட் 1 பிஞ்ச், அந்த ஃப்ளேவருக்காக ஜஸ்ட் 1 பிஞ்ச் உப்பு சேர்த்துட்டு இதை மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதானே நம்மளோட குக்கி சர்பத் ரெடி. ஸோ நீங்கள் வந்து இதில் தண்ணிக்கு பதிலாக சோடா ஆட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு 7-Up அந்த மாதிரி ஏதாவது ஜூஸ் ஃப்ளேவர்ஸ் பிடிக்கணும், நீங்கள் அதை கூட ஆட் பண்ணலாம். பட் அதெல்லாம் கெடுதல் இல்லையா. ஸோ நீங்கள் வந்துட்டு பிளெயின் வாட்டர் ஆட் பண்ணி இது குடிச்சிட்டு வந்தீங்கன்னா தண்ணி தாக்கமே இருக்காது. இந்த சப்ஜா சீட்ஸ் வந்து உங்களுக்கு இந்த சம்மரில் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த ட்ரிங்க் வந்து ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். இந்த சப்ஜா சீட்ஸ் வந்து உங்களுக்கு எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும், பழமுதிரில் எல்லா பக்கமே கிடைக்கும். ஸோ இது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இந்த ட்ரிங்க் பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த ட்ரிங்க் ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.